பொதிகை நண்பர்களுக்கு வணக்கம். நாம் கடந்த சில நாட்களாக மரபார்ந்த யோகம், முழுமையான யோகம் போன்ற பயிற்சிகளை பற்றி தான் பேசிக்கிட்டு இருக்கோம். அதான் நாம் பார்த்துட்ருக்கோம். இன்றைக்கி முக்கியமாக இன்னொன்று தெரிஞ்சுக்க போகிறோம். அது என்னென்னா, மரபார்ந்த பயிற்சிகள்ங்கிறது எப்போவுமே தனித்த பயிற்சிகள் கிடையாது. இப்போது ஆயுர்வேதம் அப்படின்னு ஒன்று இருக்குது அப்படின்னா, ஆயுர்வேதம்ங்கிறது வெறும் மருந்து சம்பந்தமான விஷயம் மட்டும் இல்லை, அது ஆயுள்னு சொல்லக்கூடிய நம்மளோட உயிர் சம்பந்தமான விஷயமாகவும் இருக்குது. அப்படி யோக பயிற்சி, ஒரு முழுமையான யோக பயிற்சிங்கிறது என்ன அப்படின்னா, ஆயுர்வேதம், யோகம், தாந்திரிகம் அப்படிங்கிற இந்த மூன்று மரபுகளும் சேர்ந்து தான் ஒரு முழுமையான பயிற்சி. ஆயுர்வேதம் இந்த வாழ்க்கையை எப்படி பார்க்கிறது அப்படிங்கிறது ஒரு முக்கியமான ஒரு வியூ. எப்படி மாடர்ன் சயின்ஸ், நான் சொல்லிட்டேன்னா 100 trillion செல்ஸ் சேர்ந்து இந்த உடல் உருவாயிருக்கு அப்படின்னு மாடர்ன் சயின்ஸ் சொல்கிற மாதிரி, ஆயுர்வேதம் இந்த வாழ்க்கையை பற்றி ஒரு மிக நீண்ட ஒரு அவதானிப்பு ஒன்று முன்வைக்குது. நாம் கற்றுக்கக்கூடிய பயிற்சிகள் ஓரளவாவது ஆயுர்வேதம் சார்ந்த, அதோட தன்மைகள் சார்ந்த பயிற்சியாகவும் உள்ளே இருக்கிறதுங்கிறது ரொம்ப முக்கியம். அப்போது ஆயுர்வேதம் எப்படி முக்கியமோ, தாந்திரிகம் அப்படின்னு ஒரு மரபு இருக்குது நம்ம இதில். தாந்திரிகம் அப்படிங்கிறது மனம், அதை விட ஆழமாக இருக்கக்கூடிய நம்மளோட ஆளுமைகள், நம்மளோட பர்சனாலிட்டிகளோட துணையே இருக்கக்கூடிய, அல்லது அதை இன்னும் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணக்கூடிய சில பயிற்சிகள் தாந்திரிக மரபில் உண்டு. இந்த ஆயுர்வேதமும் யோகமும் தாந்திரிகமும் ஒன்றோடு ஒன்று இணைந்தது அப்படின்னு சொல்லலாம். ஒருத்தர் நார்மலாக வெறும் மருந்து மட்டும் எடுத்துக்கிறாரு, அவர் வந்து 6 months ஹீல் ஆகிறாருன்னு வச்சுக்கோங்களேன், உடல்நிலை சரியாகுது அப்படின்னா, ஒரு பயிற்சியோடு சேர்ந்து மருந்து எடுத்துக்கும் போது என்ன ஆகிடும், 3 months அதோட ரிசல்ட் தெரிய ஆரம்பிச்சிடும். அதுக்கு தான் வந்து இந்த 3 நிலைகள் அல்லது 3 வெவ்வேறு மரபுகளை உள்ளடக்கிய பயிற்சியாக ஒரு பயிற்சி முறை, ஒரு பயிற்சி பாடத்திட்டம் இருப்பது ரொம்ப முக்கியம். வெறும் யோக பயிற்சிங்கிறது கை கால் நீட்டி செய்யக்கூடிய பயிற்சி மட்டும் இல்லை, ஆயுர்வேதம், யோகம், தாந்திரிகம் போன்ற பல்வேறு இந்திய மரபுகள் சேர்ந்த ஒரு பயிற்சி தான் யோக பயிற்சி அப்படிங்கிறது. நேற்று பார்த்த பயிற்சியோட கண்டினியூவேஷனாக, தொடர்ச்சியாக இன்றைக்கி நாம் இன்னொரு முக்கியமான பயிற்சி பார்க்க போகிறோம். இந்த முக்கியமான பயிற்சியும் இதுவும் பாதஹஸ்தாசனம் தான். ஒரு சின்ன மாற்றம் மட்டும்தான். சமநிலையில் கால்கள் இருத்தல் ரொம்ப முக்கியம். ஒரு விரல் முன்னாடியும் ஒரு கால் பின்னாடியும் இல்லாமல் 2 calls சமமாக இருத்தல் ரொம்ப முக்கியம். அதே மாதிரி கைகள் உடம்புக்கு பக்கத்தில் இருக்கட்டும், மூச்சு உள்ளே இழுக்கும்போது மெதுவாக கைகளை மேலே உயர்த்தி லேசாக உடம்பை பின்பக்கமாக வளைத்து, மூச்சை வெளியில் விடும்போது முன்பக்கமாக குனிந்து, இந்த கால் விரல்களுக்கு உள்ள கை விரல்களை கோர்க்க முடிந்தால் கோர்த்துக்கொள்ளலாம். இது முழுவதுமே இந்த பயிற்சியை செய்கிறதுக்கு யாருக்கு முடியுமோ அவளை செய்யலாம், ஐயோ செய்ய முடியலையேன்னு கவலைப்பட வேண்டாம், எவ்வளவு முடியுதோ அவ்வளோ ட்ரை பண்ணுங்கள். மறுபடியும் மெதுவாக மூச்சு உள்ளே இழுத்துக்கிட்டே பின்னாடி போய் மூச்சை வெளியில் விடும்போது கை கீழே போட்டுடலாம். இது 1 round. இது மாதிரி ஒருத்தர் 10 times செய்யலாம். இப்போ நாம் ஏற்கனவே டைம் இல்லாதவங்க நேற்று பண்ண பயிற்சி 5 times, இன்றைக்கி பார்த்த இந்த கால்களுக்கு இடையில், அதாவது கால் விரல்களுக்கு நடுவில் கை விரல்களை கொண்டு போய் கோர்த்து வச்சுக்கிறதுங்கிற இந்த பயிற்சியை 5 times, மொத்தம் 10 times செய்ய வேண்டியிருக்கு. ஸோ இந்த பயிற்சி ஒருத்தருடைய வயிற்று பகுதியில் இருக்கக்கூடிய மியூக்கஸ் அல்லது நான் சொல்லிக்கலாம் கழிவு பொருள்களை அல்லது ஃபேட் அப்படின்னு சொல்லக்கூடிய கொழுப்பு கட்டிகளை கரைக்கக்கூடிய முக்கியமான பயிற்சி. பார்க்கறதுக்கு உடலால் செய்யக்கூடிய பயிற்சியாக இருக்குது. ஆனால் இந்த பயிற்சியோட முக்கியமான இன்னொரு பலனை என்ன அப்படின்னா, நாஸ்ட்ரில்ஸ்ன்னு சொல்லக்கூடிய இந்த மூக்கு குழாயிர்கள் இல்லையா, இந்த மூச்சு குழாய் முழுவதையும் பியூரிஃபை பண்ணக்கூடிய, சுத்திகரிக்கக்கூடிய முக்கியமான பயிற்சி. ஏன்னா ஒருத்தர் முன்பக்கமாக குனிந்து தரையை தொடும் பொழுது உடம்பு 2 பிரிவுபட்டு நேவலுக்கு மேலே, தொப்புள் பகுதிக்கு மேலே இருக்கக்கூடிய பகுதியாகவும் தொப்புள் பகுதிக்கு கீழே இருக்கக்கூடிய பகுதியாகவும் 2 பிரிஞ்சிடுது. அப்போ மொத்த பிளட் சர்க்குலேஷனும், ஹார்ட் பம்ப் பண்ணி அனுப்பக்கூடிய பிளட்டு, ஹார்ட் நம்மளோட இதயம் சுத்திகரித்து அனுப்பக்கூடிய மொத்த இரத்தமும் 2 டிவைட் ஆகிடும். அப்போ தலை வரைக்கும் ரத்தம் போகும், காலோட கால் விரல் வரைக்கும் ரத்தம் போகும். அப்போ மறுபடியும் அவங்க நேர் நிலைக்கு வரும்போது ஹார்ட்டில் நிறைய ஸ்பேஸ் இருக்கும், இன்னும் அதிகமாக இரத்த சுத்திகரிப்பு நடக்கும். அப்போ ஒருத்தருக்கு மூச்சு சார்ந்த பிரச்சனை இருக்குது, ஆஸ்துமா சார்ந்த பிரச்சனை இருக்குது அப்படின்னா, அவங்களுக்கும் இந்த பயிற்சி நேரடியாகவே முக்கியமான ஒரு பயிற்சி. இந்த பயிற்சியை நம்ம பக்கவாட்டில் பார்த்து முடித்தாச்சு. இப்போ முன்பக்கமாக இந்த பயிற்சியை ஒரு முறை பார்த்துடலாம். கால்கள் 2 ஒரு 1.5 வரைக்கும் தள்ளியிருக்கலாம், கைகள் உடம்புக்கு பக்கத்தில் இருக்கட்டும். மூச்சு உள்ளே இழுக்கும்போது மெதுவாக கைகளை முன்பக்கமாக மேல் நோக்கி உயர்த்தி உடம்பை லேசாக பின்பக்கம் சாய்த்து கொள்ளலாம். மூச்சு வெளியில் விடும்போது முன்பக்கமாக குனிந்து கை விரல்களை கால் விரல்களுக்கு நடுவே கொண்டு போய் பதித்து கொள்ளலாம். கைகள் தலை நல்லா கீழே குனிஞ்சிருக்கலாம், மூட்டு பகுதி மடக்கக்கூடாது. இதில் முக்கியமானதே அதுதான்.
மறுபடியும் இன்ஹேல் பண்ணும்போது கைகளை மெதுவாக ரிலீஸ் பண்ணி நல்லா மேலே போயிட்டு கைகளை தளர்வாக கீழே போட்டுட வேண்டியதுதான். இது ஒரு ரவுண்ட், இது மாதிரி 10 முறை செய்யலாம். குறைந்தது 90 நாட்கள் ஒரு பயிற்சியை செய்தால் மட்டுமே அந்த பயிற்சி இந்த உடல் அளவிலும் மனதளவிலும் மாற்றங்களை ஏற்படுத்த முடியும். அது அப்போ 3 மாதம் ஒரு பயிற்சியை செய்கிறதுங்கிறது நம்ம மரபில் ரொம்ப முக்கியமானது. ஸோ மீண்டும் ஒரு முக்கியமான பயிற்சியுடன் அடுத்த நிகழ்ச்சியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.